शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। श्री गुरुभ्यो नमः। ओम कांची वासाय विद्महे शांत रूपाय धीमहि तन्नश्चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। எல்லாருக்கும் நமஸ்காரம். அற்புதமான மகானுடைய அருட்கருணையில் ஒரு நிகழ்வை நம்ம பார்த்துட்டு வரோம். மகாபிரிவ சொன்ன கோவில் காஞ்சிபுரத்தில் யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னே தெரியாது. அந்த கோவிலை மகாசுவாமிகள் அடையாளம் காண்பிக்கிறார். சிவாவிஷ்ணு கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு, ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான ஆவணங்களையும் காண்பித்து விட்டு அந்த அன்பர்களை பிரகாசமடைய வைக்கிறார். எப்படி இருக்கும், நம்ம ஊரில் ஒரு சிவாவிஷ்ணு கோவில் இருக்கே, நமக்கு தெரியாமல் போயிடுத்துன்னு அத்தனை பேரும் பிரமிப்போடு பெரியவாளை பார்க்குறா. பெரியவா, அந்த கோவிலை நாங்கள்லாம் தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு பெரியவா அப்படிங்கிற. சரி, நாளைக்கு வாங்கோ, நாளைக்கு இதே நேரத்துக்கு கார்த்தால எல்லாரும் வந்துருங்கோ, நம்மெல்லாம் அந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற. அந்த 20 உள்ளூர் அன்பர்களும் மகாசுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து அகன்று விட்டார்கள். அத்தனை பேருக்கும் ஆர்வம், என்னடா நம்ம ஊரில் சிவாவிஷ்ணு கோவிலா, நம்ம பார்த்ததே இல்லையே, நம்ம தரிசனம் பண்ணதே இல்லையே அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஆவல், ராத்திரி தூக்கமே வரல. அடுத்த நாள் கார்த்தால வந்துட்டா. வந்தோடனே பெரியவா தண்டத்தை எடுத்துட்டு கிளம்புறா, கூட சிப்பந்தி அந்த ஆவணத்தை எடுத்துன்னு வரேன். என்ன ஆவணம், அந்த கோவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆவணத்தை எடுத்துட்டுருக்கார் சிப்பந்தி. மகாபிரிவை நடக்கிறார், இவ அத்தனை பேரும் வர ஆரம்பிக்கிறார் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில். போன உடனே மகாபிரிவு என்ன பண்ணுறார், ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த இடத்த பார்க்குற, இந்த இடத்துல அப்படியே பார்க்குற. அந்த 20 பேரும் பார்க்குற, என்னடா கோவிலை நமக்கு காட்டுறேன்னு கூட்டின்னு வந்தார் பெரியவா. இங்கே பார்த்தா ஒரே வீடாக இருக்கே, கச்ச கச்சன்னு வீடாக இருக்கே, இந்த இடத்துல எங்கே கோவில் இருக்கு அப்படின்னு அந்த 20 பேரும் பார்க்குறா. மகாபிரிவு நமக்கு கோவில் அடையாளம் காமிப்பார், இந்தான் கோவில் அப்படின்னு காமிப்பார்னு ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்க. எப்படா கோவில் இருக்க முடியும், எல்லாம் வீடாக இருக்கே அப்படின்னு அவளும் பேசிகிட்டு இருக்க. இந்த மகான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறந்துட்டு தன் பக்கத்தில் இருக்கிற சிப்பந்தியை கூப்பிடுறேன். கூப்பிட்டு உள்ளூர்கார யாரையான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற. உள்ளூர்கார்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவ. மகாபிரிவா தங்களோட பகுதிக்கு வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற வீடுகளில் இருக்கவெல்லாம் ஓடி வந்துட்டா. எல்லாம் பெரியவாளுக்கு தபால் தபால் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு மகாபிரிவாவை பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு நம்ம இடத்துக்கு வந்திருக்கார் காலக்கார்த்தால நமக்கெல்லாம் அருள் பண்ணுறதுக்கா அப்படின்னு வரலாம் ஆச்சரியமாக பெரியவாளை பார்த்துட்டுருக்கா. அப்போத்தான் ஒரு உள்ளூர் வாசியை பக்கத்தில் கூப்பிட சொல்கிறார். அந்த சிப்பந்தி பார்க்குறார், தனக்கு பழக்கமான அங்கே வசிக்கக்கூடிய ஒருத்தரை பெரியவகிட்ட கூப்பிடுறார். அவர் ஓடி வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அவர்கிட்ட சொல்கிறாராம், யார் அங்கே வசிக்கக்கூடிய ஒரு அன்பர்கிட்ட ஒரு வீட்டை அடையாளம் காமிக்கிறார். யார், மகாபெரியவா. ஒரு வீட்டை அடையாளம் காமிச்சுட்டு பெரியவா சொல்கிற, அந்த வீட்டில் இருக்கிற சொந்தக்காரரை கூட்டிட்டு வா அப்படிங்கிற, அவரை கூட்டிட்டு வா அப்படிங்கிற. உடனே அவர் கிளம்பி போகிறார். அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் அந்த வீட்டு உரிமையாளரோடு வந்துட்டார். பெரியவா எந்த வீட்டை அடையாளம் காமிச்சாரோ அந்த வீட்டு உரிமையாளர் மகாசுவாமிகளை விழுந்து வணங்கி, பெரியவா கூப்பிட்டேளமே, நான் தான் அந்த வீட்டோட உரிமையாளர், என்ன பெரியவா அப்படின்னு பெரியவாவை பார்த்து கையை கூப்பிட்டு நிற்கிறார். மகாபெரியவா ஸ்ட்ரிக்டாக கேட்குற, நேரடி விஷயத்துக்கு வந்துட்ட, உன்னோட வீட்டை மடத்துக்கு நீ விற்கிறிய வித்துடுறிய, நான் என்ன தொகையோ கொடுத்துடுறேன் அப்படிங்கிற. இங்கே கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு திகைப்பு,
என்னடா மகாபெரிவா சன்னியாசி முற்றும் துறந்தவ, ஒரு லௌகீகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சொத்துக்களை வாங்கி குவிப்ப. எனக்கு அங்கே நாலு வீடு இருக்குது, இங்கே ரெண்டு வீடு இருக்குது, அங்கே தோப்பு இருக்குது, இங்கே துறவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு லௌகீகத்தில் இருக்கக்கூடியவர் வாங்கி குவிப்பார். இந்த வீட்டை எங்கிட்ட வித்துறியா, மடத்துக்கு வித்துறியான்னு மகாபிரிவை கேட்குறாரு. அப்படின்னு எல்லாம் திகைப்போடு பார்க்குற அந்த அன்பர் இருக்கார்ல, இந்த வீட்டு உரிமையாளர், அவர் சொல்கிறார், பெரியவா எனக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த வீடு தான், ஒரு பெரிய உத்தியோகம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. என்னோட காலத்திற்கு, என்னோட மகனோட காலத்திற்கு, என்னோட குடும்பத்திற்கு அந்த வீடு தான் பெரியவா எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. அதை நான் சட்டுன்னு இப்போ வைக்க முடியாது பெரியவா அப்படிங்கிற அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு ஆச்சரியம். இந்த மகான் யார்கிட்டையும் எதுவுமே கெட்டது கிடையாது. காஞ்சி மகாபெரியவர் எந்த ஒரு காலத்திலும் யார்கிட்டையும் எதுவும் கெட்டதில்லை. ரொம்ப சொற்பமான சம்பவங்கள், ரொம்ப வெகு சிலற்ற மட்டும்தான் சில விஷயத்தை மகாபெரியவா கேட்டு வாங்கியிருக்க, வேறு யார்கிட்டையும் கெட்டதில்லை. உன் வீட்டை விளக்கி தெரியா அப்படின்றது போல் யார்கிட்டையும் கெட்டதில்லை. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா, என்னடா இந்த மகான் கேட்டிருக்க, பெரியவா நீங்களே கேட்ட பிறகு அந்த வீட்டுக்கு என்ன வேலை? அந்த வீட்டை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் பெரியவா, இது என்னோட பாக்கியம் அப்படின்னு மகாபெரியவளுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? அந்த மகானை சுற்றி வந்து வணங்க வேண்டாமா? அவர் வீட்டை பெரியவாட்ட கொடுத்துட்டாலே அவருக்கு எத்தகைய கஷ்டம் இருந்தாலுமே, எத்தகைய வலிகளும் வேதனைகளும் இருந்தாலுமே அத்தனையும் பணி போல மறைந்து விடுமே. இந்த மகானுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதுமே. அவர் போய் நான் வீட்டை விற்கிறதுக்கு இல்லை பெரியவா, எனக்கு அதுதான் சொத்து, எனக்கு அதுதான் கடைசி காலத்துக்கு வேணும் அப்படிங்கிறாருன்னு எல்லாம் திகைப்போடு பார்த்துட்டுருக்கா. மகாபிரிவா ஒன்றும் பேசலை, மகாபிரிவா எதுவுமே பேசலை. அவர் சொன்னதை கேட்டுன்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னதை அப்படியே மகாபிரிவா காதில் வாங்கிட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு சொல்கிறாராம், ஒருவேளை இந்த வீட்டை உனக்கு விற்கும்படியான ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் வந்ததுன்னா நீ வேற யாருக்கிட்டையும் வித்துடாத, எங்கிட்ட வித்துடும், மடத்துக்கிட்ட வித்துடும், என்ன தொகையோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு திரும்ப சொல்கிறேன். அந்த அன்பரும் பெரியவாளை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு சரி பெரியவ அப்படின்னு கிளம்பி போகிற. அவரோட மனசுக்குள்ள என்ன இருக்கு, இந்த வீட்டை இதுக்காக நம்ம இப்போ விற்கணும், விற்கிறதுக்கான தேவை வராதே, நம்ம குடும்பம் கடைசி வரைக்கும் இருக்கணும், நமக்கு பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது, சொந்த வீடுன்னு ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் நம்ம இருந்து அனுபவிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்ட. மகாபெரிவா திரும்புகிறார், எங்கள் மடத்துக்கு திரும்புகிறார். இந்த 20 பேரும் மகாஸ்வாமிகளோடு நடக்கிற மடத்துக்கு வர, இந்த 20 பேரும் பேசிட்டு வர, என்னடா அது கோவிலை காமிக்கிறேன்னு கூட்டின்னு வந்த, சிவா விஷ்ணு கோவில் இருக்குது பார்க்கலான்னு கூட்டின்னு வந்த, வந்தால் நம்ம அத்தனை பேரையும் வச்சுண்டு அங்கே இருக்கிற திருவாசிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அந்த வீட்டு உரிமையாளர் கூட்டிட்டு வா, அந்த வீட்டை விலைக்க தெரியான்னு கேட்ட, எப்போ முடியுமோ நீ கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரே, அப்படின்னா சிவா விஷ்ணு கோவில்னு சொன்னாரே அதை பற்றி எதுவுமே சொல்லலையே பெரியவா அப்படின்னு அவ தங்களுக்குள்ளே பேசிட்டு வர, இது மகாபெரியவட்ட கேட்க முடியுமோ, கேட்க முடியாது, ஒரு மகானிடம் கேட்க முடியாது, பெரியவா நீங்கள் சொன்னாலே அதை காமிக்கலையேன்னு கேட்க முடியாது. சத்தமிடாமல் வந்துட்டுருக்கா, மடத்துக்குள்ளே வந்தாச்சு. மடத்துக்குள்ளே வந்தோடனே இந்த 20 பேர் என்ன பண்ணுறா, மகாஸ்வாமிகளை பார்த்து பெரியவாளுக்கு திரும்ப ஒரு கும்பிடு போட்டு பெரியவா எங்களுக்கெல்லாம் உத்தரவு கொடுங்கோ, நாங்கள் கிளம்பணும் அப்படிங்கிறார். பெரியவா ஒரு புன்னகையோடு அவர்களை அங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.